வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஹேர்பல் சோப் தான் செஞ்சுருக்கோம். நம்ம வீட்டுக்கிட்ட கிடைக்கிற பொருட்களை வச்சு நம்ம எப்படி ஒரு சோப் செய்ய முடியும். இந்த சோப் பார்த்திங்கன்னா கிருமி நாசினின்னு தான் சொல்லலாம். அதில் என்னென்ன பொருள் போட்டு எப்படி செஞ்சுருக்குன்னு ஒரு சிம்பிளாக தான் டக்குன்னு செஞ்சிடலாம் சோப்பு. வாங்க பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா வேப்பிலை. வேப்பிலை வந்து ஒரு 3 கொத்து எடுத்திருக்கேன். இதில் எடுத்திருக்கேன் 3 கொத்து இல்லை 3 இணுக்குன்னு சொல்லுவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா இது குப்பைமேனியலை வந்து வாடிடுச்சு. அது நேற்று பறிச்சுட்டு வந்து வச்சது. குப்பைமேனியலை எல்லாருக்குமே தெரியும். அது நம்ம வீட்டை சுற்றி எங்கேயாச்சும் கிடைக்கும் அது அந்த இலை. அடுத்து பார்த்திங்கன்னா கற்றாழை அலோவேரா, இதையும் நம்ம வெட்டி இதில் நம்ம போட்டுக்க போகிறோம். இதுவும் எங்கள் வீட்டில் இருக்குது. எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம எதுவுமே காசு கொடுத்து வாங்கினதில்லை. அந்த சோப் பேஸ் மட்டும்தான் நம்ம அதை கொடுத்து வாங்கியிருக்கோம். அந்த மாதிரி நம்மக்கிட்ட கிடைக்கிற பொருட்களை வச்சு எவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த சவுக்காரம் பார்த்திங்கன்னா பாய்க்கிறதுக்கு நம்ம கடைங்கள்லையும் நம்ம வாங்கி பாய்க்கிறோம்ல அதே மாதிரி தான் இருக்கும். ஒன்றும் வித்தியாசம் தெரியாது. அதில் இருக்கிறதுல இன்னும் கொஞ்சம் வாசனையாக இருக்கும். நம்ம வாசனைக்கு வேணால் ஏதாவது பொருள் சேர்த்துக்கலாம். லெவண்டர் ஆயில் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று போட்டுக்கலாம். இப்போதைக்கு நான் வந்து இது சும்மாவே இப்படியே செஞ்சு அன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் என்ன சோப் செஞ்சேன், வெறும் இது மட்டும் போட்டு எலோவேரா மட்டும் போட்டு அன்றைக்கி ஒரு சோப் செஞ்சு அதுதான் இவ்வளோ நாள் பாய்ச்சிருந்தோம். சரி மாற்றி இது வந்து இப்படி செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஏற்கனவே நான் இது செஞ்சு பார்த்துட்டேன் அந்த சவுக்காரம். அதுதான் இவ்வளோ நாள் பாய்ச்சிக்கிட்டு இருந்தோம். இப்போ பாருங்கள் இப்போ வந்து இந்த சவுக்காரம் நான் செஞ்சுருக்கேன். இந்த சோப் இதையும் போட்டு தண்ணி ஊற்றாமல் நம்ம வந்து அதில் போட்டு மிக்சியில் போட்டு இந்த ஜெல்லில் உள்ள இதே போதும். அப்படியே அரைச்சி வந்துடும் நல்லா. இதை போட்டு நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம் மிக்சியில். அதில் பார்த்திங்கன்னா இப்போ நான் என்ன போட போகிறேன்னு கஸ்தூரி மஞ்சள். கஸ்தூரி மஞ்சளும் நான் பியூராக வாங்கி அந்த மஞ்சளை வந்து பாருங்கள் பொடி பண்ணி தான் அப்படியே பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து கொஞ்சமாக போட்டுக்கிறேன். மஞ்சள் இருக்குது, இதில் வேப்பிலை இருக்குது, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கற்றாழை இருக்குது, அதுக்கடுத்து வந்து குப்பைமேனி. குப்பைமேனி பார்த்திங்கன்னா சும்மாவே ஒரு ஸ்கின் ப்ராப்ளம் ஏதாச்சும் ஒன்றுனா அந்த குப்பைமேனி எடுத்து நம்ம போடும்போதே அப்படி கேட்கும். அந்த ரிசல்ட் வந்து அப்படி இருக்கும். ஸ்கின் அலர்ஜிக்கு வந்து குப்பைமேனி ரொம்ப, நான் வந்து ரொம்ப பேருக்கு அதை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். ரொம்ப பேருக்கு நானே வந்து பிள்ளைங்க வந்து இந்த சீன சாப்பாடெலாம் சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு மாதிரி ஸ்கின் இதாகிடும். அதை பார்த்தோன்னா அவங்களுக்கு வந்து நல்லாவே அவங்களுக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கும். இது என்னென்னு பார்த்திங்கன்னா சோப்போட பேஸு. அது வாங்கி அதில் வந்து இது வந்து 100 கிராம் 100 கிராம் எடுத்திருக்கேன். அது ஒரு பாக்ஸ் ஒன்றில் வந்து கொஞ்சம் பெருசாக தான் இருந்துச்சு. இதை நான் பாதி வெட்டி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம சின்ன சின்னதாக வெட்டிக்குவோம். அதை சின்ன சின்னதாக வெட்டிக்கிட்டு டபுள் பாய்லர் மாதிரி அதை தண்ணி ஊற்றி அது மேலே வச்சு அப்படியே அதை போட்டு அப்படியே நம்ம கிண்டிக்கிட்டே இருக்க போகிறோம். இது வந்து அப்படியே உருகி மெல்ட் ஆகி அப்படியே உருகி நல்லா வந்துடும். பாருங்களேன் இது கொஞ்சம் நேரம் பிடிக்கும். ஒரு நல்லா சின்னதாக வெட்டி போட்டோம்னா சீக்கிரமாகவே உருகிடும். பாருங்களேன் இந்த மாதிரி ஸ்டேஜுக்கு வந்ததும் அதை நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல தண்ணியெலாம் நான் எதுவுமே ஊற்றலை. அந்த எலோவேரால உள்ளது தான். அப்படி நீங்கள் வெறும் வேப்பிலை மட்டும் போட்டு துளசி மட்டும் போட்டு செஞ்சு மஞ்சத்தூள் மட்டும் போட்டு செஞ்சாலும் அந்த மாதிரியும் செய்யலாம். ஆனால் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொஞ்சமாக லேசாக வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் அது அரைகிற அளவுக்கு. இதுக்கு வந்து தேவையில்லை. நம்ம அதையே போட்டு கற்றாழை ஜூஸோடையே அப்படியே போட்டு இதை வந்து நம்ம கொஞ்சம் நேரம் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி கொஞ்சம் நேரம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். இது பார்த்திங்கன்னா நம்ம திருப்பி எடுத்து நம்ம ஊற்றி வைக்கும்போது அது நல்லாவே உறைஞ்சிரும். தண்ணியாக இருக்கணும்லாம் ஒன்றும் பயப்படணும்னு அவசியம் இல்லை. நல்ல ஒரு கிருமி நாசினியான சோப் இது. இது பார்த்திங்கன்னா இதில் ஊற்ற போகிறேன்னு பேப்பர் கப் தான் இது. இது வந்து கப் கேக் செய்கிறது. நீங்கள் அப்படி இது இல்லைன்னு சொன்னால் வந்து நம்ம வீட்டில் என்ன இருக்கோ ஒரு பிளாஸ்டிக் டப்பா மாதிரி உள்ளது, டப்பாவேர் மாதிரி உள்ளது, எவர் சில்வர் கிண்ணத்தில் கூட ஊற்றலாம். இதில் ஊற்றும் போது நம்ம வந்து அதில் தேங்காய் எல்லாம் தடவணும்னு அவசியம் இல்லை. ஆனால் வந்து நீங்கள் எவர் சில்வர் இதிலலாம் ஊற்றணுன்னா அதில் வந்து நீங்கள் தேங்காய் எண்ணெய் தடவிக்கணும். லேசாக தடவிட்டு அப்புறம் எடுத்து தான் ஊற்றணும். இந்த பாருங்களேன் இந்தமாரி தேங்காய் எடுத்து அந்த மோல்டில் அப்படி தடவிட்டு அதில் இதிலலாம் ஊற்றுறதுன்னா அந்த பேப்பர் கப்பில் ஊற்றுறதுக்கு தேங்காய் எண்ணெய் தடவணும்னு அவசியம் இல்லை. அப்படியே நம்ம ஊற்றுனோன்னா அழகாக பிஞ்சு ஊற்றுறோம். இந்தமாதிரி பிளாஸ்டிக்லேயும் நம்ம ஊற்றலாம். பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயும் எடுத்து ஒவ்வொரு கரண்டி எடுத்து எல்லாத்துலேயும் பாதி கப்
உங்களுக்கு எவ்வளோ பெருசு வேணுமோ அவ்வளோது ஊற்றிக்கலாம். நான் வந்து பாதி கப் வர அளவுக்கு தான் நான் ஊற்றுறேன் எல்லாத்துலேயுமே. இது பார்த்திங்கன்னா ஒரு 9 கப் எடுத்து வச்சுருக்கேன், அதுக்கு சரியாக இருக்கும், 9 சவுக்காரம் நம்மளுக்கு கிடைக்கும். உண்மையிலே பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம போட்டு குளிச்சுட்டு வரும்போது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், நம்ம சொல்லுவோம் புத்துணர்ச்சியாக இருக்கும் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும் இது இந்த சவுக்காரத்தில் குளிக்கும்போது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் ப்ராப்ளம் என்னவாக இருந்தாலும் சரி, அந்த வேப்பிலை அந்த குப்பை மீன் இலைக்கு வந்து நான் 100% அடித்து சொல்லுவேன். நான் வந்து ரொம்ப பேருக்கு ட்ரை பண்ணியிருக்கேன். அப்படி நான் பிராண்டட் தான் நாங்கள் பாய்ப்போம் இந்த மாதிரிலாம் சவுக்காரம் பாய்க்கணும். ஒரு நாலேஜுக்கு இந்த வீடியோ பார்க்கலாம், அவ்வளோதான், தெரிஞ்சுக்கலாம் எப்படியும் சோப் செய்கிறாங்க அப்படின்னு, அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கெல்லாம் பிடிக்கும்னு நினைக்கிறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். இதிலே விதவிதமாக செய்யலாம், இதில் செய்யலாம், வெறும் எலவேரா மட்டும் போட்டு செய்யலாம், இன்னும் சவுக்காரம் வர நான் ட்ரை பண்ண போகிறேன். அது அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். நெக்ஸ்ட் வீக் அப்படி தான் வந்து அது முகத்துக்கு போடுறதுக்கு அந்த சவுக்காரம் செய்யலான்னு சொல்லிட்டு இது ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அதுக்கு கொஞ்சம் பொருள்லாம் தேவை, அதெல்லாம் நான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த பார்த்திங்களா நான் கொஞ்சம் நேரம் ஒரு 20 நிமிஷம் ஐஸ் பெட்டியில் வச்சு இதை நான் எடுத்தேன். வெளியில் ஈஸியாக வந்துடும், அந்த பேப்பர் கப்பில் நம்ம வைக்கும்போது ஈஸியாக வந்துடும், வெளியில் ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை. இந்த சவுக்காரம் பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு மேலாகவே ஒரு 4 பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு வந்து கூடவே வரும். அந்த எலோவேரா சவுக்காரம் செஞ்சே நான் வந்து அது வந்து 6 தான் என்னமோ தான் வந்துச்சு, அது கொஞ்சமாக தான் நான் செஞ்சு பார்த்தேன் முதல்ல, அவ்வளோதான் வந்துச்சு. இது வந்து இது எங்களுக்கு கூடவே வரும்.